தொட்டால் பூ மலரும்னு ஒரு தலைப்பை தந்தவுடன் ஒரு தம்பி என்னை கேட்டான், எப்படி தொட்டால் எப்படி பூ மலரும் என்று கேட்டான். இந்த படகோட்டி படத்தில் எம்ஜிஆர் பாடுற பாட்டு, நான் சொன்னவுடனே தான் பெண்கள் முகத்தில் மகிழ்ச்சி வருது. எம்ஜிஆர் சரோஜி தம்பி கை அப்படி தட்டிக்கிட்டு பாடுவாங்க அந்த பாட்டை, தொட்டால் பூ மலரும். உடனே அந்த அம்மா சொல்லும், தொடாமல் நான் மலருவேன் அப்படின்னு. எம்ஜிஆர் சொல்ற, சுட்டால் பொன் சிவக்கும்பார், சரோஜா தேவி சுடாமல் கண் சிவந்தேன் அப்படிப்பாங்க. பாலிவுட பாட்டு. இப்போ தொட்டார் பூ மலருமா மலராதான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சேலம் மாவட்ட புத்தக திருவிழாவின் அழைப்பிதழ் இருக்குல்ல, தொட்டார் பூ மலருமோ மலராதோ எனக்கு தெரியாது, இந்த அழைப்பிதழை தொட்டால் பேரழகு பூக்கிறது என்பதை மட்டும் நான் சொல்லிவிட விரும்புகிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் ரசித்து செய்யும்போது தான் அது பேரழகாக மாறுகிறது. அது எப்படி சேலத்தில் மட்டும் தொட்டால் அழைப்பிதழ் கூட மலர்கிறது? இங்கு தான் கார்மேகம் சூழ்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கார்மேகம் என்கிற ஆட்சித்தலைவர் நினைத்துத்தான் கைதட்டுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். தமிழ்நாடு பல விதங்களில் முன்னோடி, முற்போக்குனாதானே எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே அரசு சார்பில் புத்தக திருவிழாவை நடத்துகிற முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை மறந்துடக்கூடாது. பிறந்த மாநிலத்தில் இல்லை. இப்போ எஸ் ராமகிருஷ்ணன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருக்கார், வாசிக்கிற பழக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு சார், அதிகபட்சம் அந்த பொம்பளை பிள்ளைகள் என்ன பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜ் தான் அனுப்புது, குட் மார்னிங் குட் நைட் இதோட வாட்ஸ்அப் புரிஞ்சு போயிடுது. அல்லது 5500 முறை ஒரே விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் படிக்கிறதில்லை என்கிற குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. இதற்கும் இடையே நான் இதே மாதிரி புத்தக திருவிழாவை செப்டம்பரில் திருச்சியில் நடத்தினோம். நடத்திய போது என்ன தெரியுமா ரிசல்ட் உங்களுக்கு? புத்தகம் வாசிக்கவில்லை என்ற குறை மனதில் இருந்த போதே இதே மாதிரி திருச்சியில் நடந்த 10 நாள் புத்தக திருவிழாவில் மொத்த விற்பனை 4,20,00,000 என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ ஒரு பெரிய போட்டி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரிஜினல் ரீடிங் ஒன்று இருக்குல்ல, ஒரிஜினல் ரீடிங் ஒன்று இருக்கு, ஒரிஜினல் திங்கர்ஸ்னு சில பேர் இருக்கான், அவன் தான் இந்த உலகத்தை உருவாக்குகிறான். மறந்துடாதீங்க, இந்த உலகம் யாரால் வாழ்கிறது தெரியுமா உங்களுக்கு? பெரிய பணக்காரனால் அல்ல, இந்த உலகம் வாழ்வது அர்ப்பணிப்புள்ள அறிவாளிகளால் வாழ்கிறது என்பதை நீங்கள் தயவுசெய்து மனதில் வச்சுக்கணும். இவ்வளவு பெண்கள் நாற்காலி கூட உட்கார்ந்துருக்கீங்கல்ல, சந்தோஷமாக இருக்குது. அதில் கடைசியில் வருகிற பெண்கள், ஏன்னா வந்திருக்கிறதே பெரியாருடைய பல்கலைக்கழகத்திலேருந்து. இந்த நாற்காலி பெண்களுக்கு சமூகத்தில் எப்போ கிடைச்சது? ஏன்னா முற்போக்கு தான் எனக்கு இருக்கிற தலைப்பு, முற்போக்கு. பாரதியை பற்றி இவ்வளோ பேசணும்ல, பாரதியை பற்றி பேசுகிறோம்ல. பாரதி இறந்த பிறகு பாரதி மனைவி அடைந்த துயரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய புத்தகம் ஊர் வரலாறுன்னு புத்தகம், அதில் குறிஞ்சி தேன் அப்படின்னு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதில் பாரதி வாழ்க்கையை எழுதிய ராஜன் கிருஷ்ணனுடைய புத்தகத்தை மேற்கோள் கட்டுரை எழுதியிருக்கிறேன். பாரதி மறைந்து போகிறான், யாரு? பெண் விடுதலை பேசிய பாரதி செத்து போயிடறான். பாரதியின் சொந்தங்கள்லாம் சேர்ந்து அவனுடைய மனைவி ஆசை மனைவி செல்லம்மாவை அவளை நினச்சிட்டு அவன் கண்ணம்மா பாட்டெல்லாம் பாடினது, எந்த நேரமும் அப்படி பாடினது அவனுக்கு தான். ஆனால் அவன் மனைவியை அவனுடைய மூத்த மகளே ராமேஸ்வரம் அழைத்து சென்று சடங்கு சம்பிரதாயங்களின்படி தலையை மொட்டையடித்து அந்த பெண்ணை அலங்கோலமாக்கியதை இந்த தமிழ்நாடு பார்த்தது என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. நல்ல வேளை பாரதியின் 2வது மகளை கல்யாணம் முடித்த நடராஜன் என்கிற ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட்காரர், ஒரு அரசு ஊழியர் தலையிட்டு அந்த பெண்ணை காப்பாற்றினான். இதுதான் பாரதி மனைவிக்கு நடந்த சோகம். ஆனால் இன்னைக்கு என் சகோதரிகள்லாம் சேர்மன் வாதிருக்கீங்கல்ல, நான் யோசித்து பார்க்கிறேன் மேடையில் இருந்து கொண்டே, இந்த சமூகம் என்னானது? யார் உங்களுக்கு நாற்காலி தந்தது? இந்த நாட்டில் எந்த மதவாதியாவது பெண்களை நாற்காலி உட்கார்னு சொல்லிப்பாங்களா? நான் கேட்குறேன், கோச்சுக்காம கேளுங்க, கோச்சுங்களுக்க. பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் குழந்தை பிறந்தது, எல்லா சாமிக்கும் பிள்ளை பிறந்தது, எங்கேயாவது பொம்பளை பிள்ளை பிறந்ததா? கிறிஸ்துவத்து வாங்க, ஏசுநாதருக்கு சீடர்கள் 12 இருந்தாங்கல்ல, ஒரு சீடர் பெண் சீடர் உண்டா? நபிகள் 1000 நபிகள் பிறந்தாங்கல்ல இஸ்லாத்தில், எந்த நபிக்காவது ஒரு பெண் குழந்தை உண்டா? பெண் நபி உண்டா? பெண் நபி உண்டா? இல்லையே. இதான் இந்த நாட்டினுடைய எல்லா மதங்களும் பெண்ணுக்கு ஏற்படுத்திய இடம். தெரிந்து கொள்ளுங்கள், இந்த நாற்காலி உங்களுக்கு தந்தது பாரதியும் பெரியாரும் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு வளர்க்கக்கூடாது.
இதுதான் முற்போக்கு, வேற ஒன்றும் இல்லை. நான் எங்கள் ஊர்லேருந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் போவோம், நான் சூரியசந்திரிட்ட ட்ரெயினில் ஏறுறேன், லோயர் பரத்தில் பெரியார் பள்ளி படிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு சின்ன குழந்தை படம் உட்காந்துருக்கா, நான் எழுந்திரிச்சு போன உடனே லேசாக அப்படி யோசிக்கிறேன், எப்படி பார்க்குறேன், என் லட்சணம் அவளுக்கு புரிஞ்சிருச்சு, என்ன கேள் லோயர் பர்த் வேணுமா அப்படின்னா, ஆமாம்மா கொஞ்சம் மூட்டு வலி இருக்குது அப்படின்னு. உடனே சரி நீங்கள் லோயர் படுத்துக்க, நான் உங்களுக்கு அப்பரா, ஆமாம் நான் மேலே போயிடுறேன் அப்படின்னா, நான் பார்த்துட்டே இருக்கேன், நான் சமூகவியல் படித்தவன், மானுடவியல் படித்தவன், முற்போக்கு பேசுகிறவன், நான் பார்த்துட்டு வந்து பொண்ணு செய்கிறா, டக்குன்னு அந்த கைப்பிடியை பிடிச்சா, ஏ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி போகிற கைப்பிடி இருக்குல்ல அப்படி பிடிச்சா, அழகான ஜீன்ஸ் பேண்ட்டு, யாராவது உடை பிரச்சனையில் தலையிட்டால் அது அநாகரிகம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் யோசிக்கிறேன், ஒரு காலத்தில் எங்கள் அக்கா அப்படி ஏறி படுத்தது இல்லையே, அம்மாவுக்கு இதெல்லாம் கிடைக்கவே இல்லையே, ஒரு என் அக்காவை கூப்பிட்டு நீ இப்போ இப்படி ஏறி படுன்னு சொன்னாங்க, அக்கா போய் படுக்காதே, சேலை கட்டிக்கிட்டு அது கால் காலில் மாட்டி இழுத்து அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு தயங்கி 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 எங்கள் அப்பா அப்படியே பிடிச்சி விட்டு ஏற்றி விட்டு படுக்க வச்ச காலம் போக, என்னை விட வேகமாக ஒரு பொண்ணு மலார்ந்து படுக்கிறா போய் மேலே, அப்போதான் மனதில் பட்டது அந்த பெண் பிடித்தது ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டின் இரும்பு பிடியல்ல, பெரியாரின் கைத்தடி என்பது அப்போதான் மனசு. அந்த குழந்தைக்கு பெரியாரின் வாழ்க்கை வரலாறு தெரியாமல் இருக்கலாம், அங்கே இருக்கிற ஆசை தம்பி ஒருவனுக்கு பாரதியின் வரலாறு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யார் தெரியுமா தலைவர், வாழ்க்கை வரலாறை படித்து தெரிந்து கொள்வோர் பேர் தலைவர் அல்ல. எதை படிக்காவிட்டாலும் எவன் வந்து உன்னை சேர்கிறானோ அவன்தான் தலைவன் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுருங்க. அப்படித்தான் முற்போக்கு இயக்கங்கள் முற்போக்கு வாழ்ந்தது. நான் உண்மையாகவே காலையில் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறேன், இதோ சார் நிற்கிறாரு அமைச்சர் பேர் உள்ளவர் துரைமுருகன், ஒரு டிப்டி கலெக்டர், சார் ஏறிட்டீங்களா திருச்சியில், ஏறிட்டேன் சார் ஏறிட்டேன், எங்கே சார் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, தொட்டியன் தாண்டேன், சரி. அதுக்கப்புறம் பார்த்தா சாந்தினி அம்மா பேசுகிறாங்க, அவங்க தாசில்தார், இந்த பக்கம் தம்பி ஆரை பாலாஜி, எல்லாத்துக்குமே அண்ணன் ஆத்தூர் சுந்தரம், இப்படி ஒரு படையே என்னோடய சேலத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் நினச்சிக்கிறேன் மனசுக்குள்ளே, ஒரு டிப்டி கலெக்டரெலாம் ஈஸியாக பாத்திர முடியுமா ஐயா, ஒரு தாசில்தார்கிட்ட ஈஸியாக பேசிட முடியுமா, ஆரை ஈஸியாக கடலில் மாட்டிடுவாரா, ஆனால் இந்த புத்தக திருவிழா என்ன தெரியுமா செஞ்சுருக்கு, அதிகாரம் மிக்கவர்களை அறிவை நோக்கி அடைத்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அப்படிதான் பார்க்குறது, நீங்கள் தாசில்தார்னா ஈஸியாக பேசிட மாட்டார் சார், நீங்கள் தாசில்தார்கிட்ட பேசுகிற பேசுகிற முடியும், எனக்கு எங்கள் ஊரில் தாசில்தார், சேலம் தாசா நல்லவங்க அவங்க விட்டுருங்க, நான் சொல்லி திருச்சி தாசில்தாரை சொல்கிறேன், ஆமாம் பயங்கரம், எங்கள் ஊரில் தாசார் அதில் வேறு ஆள் வேறு போட மாட்டேங்கிறாங்களே பாபிஸில், அது வேறு பெரும் பிரச்சனை, தனியாக நீங்கள் பேசிக்கிங்க, ஆர்ஓயில் பேசிக்கிங்க, அதை நான் அதுக்குள்ளே வரல, நேராக வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வந்து இந்த மனைவி என்னங்க அப்படின்ச்சு, சோ பேசாமரு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா அப்படின்னாரு, இங்கேயும் வேலையா அப்படின்ச்சது, பேசாமல் போ, 1000 ஸ்கீம் புதுசு புதுசாக வருது, அது பல ஸ்கீம் இந்தியாவில் பேர் வச்சு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது, பேசாமரு. உலகத்திலேயே மக்கள் புழங்குகிற திட்டங்களுக்கு மக்களுக்கு புரியாத பெயரை வைத்துக் கொண்டிருப்பது நாம் தான் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசு வச்சுருங்க. பிராக்கெட்டில் போய்ட்டு டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு, விட்டுருங்க, தாசி தாப்பதுன்னா அந்த அம்மா ஃபேனை போட்டுச்சு, ஃபேனை போட்டோடனே ஃபைல் எடுத்தார், இவ்வளோ ஃபைலு, அந்த அம்மா பார்த்துச்சுக்கோ வீட்லேயும் ஃபைலா அப்படின்னு சொல்லி, பேசாமல் இவருக்கு தெரியாது அவ்வளோ ஆஃபீஸில் வேலை அப்படின்னாரு. இந்த அம்மா கொண்டாந்து காஃபியை நங்குன்னு வச்சுது, இந்த நங்குன்னு வைக்கிறது பேர் தான் அவர் பேசு மொழி அது, டக்குன்னு வச்சுது, வச்ச உடனே தாசி சார் என்ன அப்படின்னாரு, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் வேலையே பாருங்கள், நான் எங்கள் அம்மா விட போகிறேன் அப்படின்னு சொல்லி, இவர் தாசுதாரில் எங்கூர் தாசு அதை மறந்துடாங்க, ஆமாம் அம்மாவுக்கு போறியா, சரி சரி ஏதா இருந்தால் ரைட்டிங்கில் கூட அப்படின்ட்டார், ரைட்டிங்கில் இந்த அம்மா வெக்கத்தை விட்டு அம்மா வீட்டுக்கு ஆசைப்படுகிறேன், 10 நாள் விடுப்பு தேவையில்னு எடுத்துச்சு, எழுதி நீட்டுச்சு சார் சீட்டை, தாசுதாரில் எடுத்தா சார் க்ரீனிங்க, மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகணும்னு போட்டால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் எனக்கு என்ன இப்போ வாழ்க்கை எப்படி ஆகி போயிருக்குன்னா, ஒரு மிஷின் மாதிரி ஆயிடுச்சுல வாழ்க்கை, சரிதானே மிஷின் மாதிரி ஆயிடுச்சுல, இந்த மிஷின் மாதிரி இருக்கிற வாழ்க்கை யார் சார் மாத்துறது, நான் உங்களை எல்லாரையும் பணிவோடு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, புத்தகங்களைப் போல மிக குறைந்த விலையில்
நிறைய விஷயங்களை சொல்லித்த நண்பன் உங்களுக்கு இல்லவே இல்லை என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கணும். தமிழ்நாடு முதலிடம் முதலிடம் சொல்கிறமே, அது என்ன கட்சியின் கோஷமா அது? அப்படி நினைக்கல. நான் அமர்த்தியாசனுடைய புத்தகத்தை வாங்குறேன், அன்சர்டனிட்டி அவருடைய புத்தகம் இருக்குது, நிலையற்ற தன்மை. நான் சொல்கிற பேரை குழந்தைகள் குறிச்சுக்கணும், இந்த புத்தகத்தை குறிச்சுக்கணும். அமர்த்தியாசன் இருக்கிற பெரிய பலம் என்னென்னா, பெரிய பொருளாதார அறிஞர், இஸ் நாட் இடியட். ஏன்னா சில பெரிய அறிவாளி அண்ணாவே இடியட்டுட்டாங்க நம்ம ஊரில், நான் யாரை சொல்கிறேன் தெரியும்னு நினைக்கிறேன். சார் அறிவாள அறிவாளிகள் அண்ணாவை இடியட்டுட்டாங்க, நான் பேச போகிறேன், அதெல்லாம் பேச தான் போகிறேன். இடியட்டாங்க அமர்த்தியாசன், இஸ் நாட் இடியட். அவர் ஒரு இவ்வளோ பெரிய புத்தகம் எழுதியிருக்கார், இதோ விற்கிறாங்க, போய் வாங்கிட்டு போங்க. போகும்போது எல்லாரும் கையில் அந்த புத்தகம் வாங்கிட்டு போங்க. ஒரு 25-30 டேபலர் காலம் போட்டிருக்கார் அமர்த்தியாசன் அதில். அந்த டேபலர் காலம் ஃபுல்லாக இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை ஒப்பிட்டு, எப்படி ஒப்பிடுறது, எப்படி ஒப்பிடுறது, தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை +2 வரைக்கும் படிக்கிறான் அப்படின்னா அவன் காலேஜுக்கு எடுத்து போகிறானா, போகிறான். அப்போது ஸ்கூல் டு காலேஜ் என்ன என்ன பர்சன்டேஜ், ஒரு ரேஷியோ. இந்த ரேஷியோ எப்படி, அசாம் எவ்வளவு, கேரளா எவ்வளவு, தமிழ்நாடு எவ்வளவு, யூபி எவ்வளவு, பீகார் எவ்வளவு, வரிசையாக போடுறான், குஜராத் எவ்வளவு, எல்லாம் போடுறாங்க. பெண்கள் கர்ப்பமாக இருக்காங்க, குழந்தை பெற்றாங்க, குழந்தை பெற்கும்போது எத்தனை குழந்தைகள் சாகுறாங்க, எத்தனை தாய் சாகுறாங்கிறது ஒரு புள்ளி வரும். இப்படி பட்டியல் போட்டு பட்டியல் போட்டு எழுதிட்டு கடைசியில் சொல்கிறாரு, அமர்த்தியாசன் ஒன்றும் எந்த கட்சியும் சேர்ந்தவர் அல்ல, அமர்த்தியாசன் இந்தியாவில் பிறந்த வங்காளி, அவர் ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை. அவர் புத்தகத்தின் பலமே பொருளாதாரமே படிக்காத என்ன மாதிரி அறிவியல் படித்தவனுக்கு கூட பொருளாதாரத்தை புரியும் விதமாக எழுதணும்னு அமர்த்தியாசன் அவன் சொல்கிறான். இந்திய மாநிலங்களிலேயே மிகச்சிறந்த மாநிலங்கள் 3, ஒன்று தமிழ்நாடு, மற்றொன்று கேரளா, 3வது இமாச்சல் பிரதேஷ். நான் சொல்லலை, எல்லா பாராமீட்டர்லையும் தமிழ்நாடு மேலே நிற்குது. எதனால் நிற்குது, எதனால் நிற்குது, கேள்வி தானே, கேட்கணும்ல கேள்வி. இன்னொரு ஆச்சரியமான கம்பாரிசன் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை ஒரு நாடாக நீங்கள் பிரித்து விட்டால், பிரிக்கணும்னு நான் சொல்லலை, நாடாக பிரித்து விட்டால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளம் என்பது வளர்ந்த ஆசிய நாடுகளின் பொருளாதாரத்தை விட உயர்ந்தது என்று அமர்த்தியாசன் பேசுகிறான். அதே நேரத்தில் பீகாரின் பொருளாதார வளத்தை நீங்கள் வளர்ந்தால், பீகார் இந்தியாவில் தான் இருக்கு, மத்திய பிரதேசம் இந்தியாவில் தானே இருக்கு, யூபி இந்தியாவில் தானே இருக்கு, இந்த வளர்ந்த இந்த 3 மாநிலத்தின் எம்பிக்கள் சேர்ந்தால் இந்தியாவில் வாழலாம். தெரியுமா உங்களுக்கு, இந்த 3 மாநில எம்பிக்கள் சேர்ந்து இந்தியா வாழலாம். இந்த 3 மாநிலங்களின் பொருளாதார உயரம் எங்க இருக்கிறது என்றால், பரம ஏழைகளான ஆப்பிரிக்க நாட்டை விட கீழே இருக்கிறது என்று அமர்த்தியாசன் சொல்லிவிட்டு போகிறார். அப்படி நான் என் கேள்வி, முற்போக்கு எழுத்தரங்கம்ல எப்படி தமிழ்நாட்டுக்கு சாத்தியமாயிற்று, எப்படி சாத்தியமாயிற்று, யாரால் சாத்தியமாயிற்று, கேட்கணுமா இல்லையா? இதற்கு 2 காரணங்களை அமர்த்தியாசன் முன்வைக்கிறார், பல காரணங்கள் சொல்றார். அதில் முக்கியமான காரணம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளே, இந்திய மாநிலங்களிலேயே இலவச கல்வி கிடைத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. 2வது காரணம், இந்தியாவிலேயே இருமொழி கொள்கையை பின்பற்றிய மாநிலம் தமிழ்நாடு தான் என்று எழுதுறான அமர்த்தியாசன். உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன எப்படி தோணும்னா, முன்னாடி கொஞ்சம் கேட்டிருந்தீங்கன்னா கேட்கலாம் போல தோணும், கேட்காத ஆளுக்கு என்ன அந்த ஆள் என்னென்னோ பேசிட்டுக்கிறான் தோணும்ல. உண்மையாக தெரியும் உங்களுக்கு, இலவச கல்விங்கிறது ஒன்றும் சாதாரணமாலாம் இல்லை. நீ நாளைக்கு இந்த நம்ம ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க, சினிமா பாட்டு, காதல்னா என்னன்னு கேட்பாங்க, காதல்னா என்னன்னு, 4 கண்கள் காணுகிற ஒற்றை கணா அப்படிமா இல்ல, என்ன படாது கடைசிரோ, 4 கண்கள் காணுகிற ஒற்றை கணானு காதல் பாட்டு, எந்த படாது பார்த்திபன் கனவு, கைத்தட்டு பார்த்திபன் சொன்னாளுக்கு. ஒரு உண்மையை சொல்லிட்டு போறேன், 4 கண்கள் காணுகிற ஒற்றை கனவு மாதிரியே தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டின் கல்வி இலவச கல்விக்கு 4 கண்கள் ஒரு கனவு கண்டன. 1-2 கண் பெருந்தலைவன் காமராஜருக்கு சொந்தம், 2 கண் நேற்று சுந்தர வடிவருக்கு சொந்தம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. காமராஜராது நீங்க காதல் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காமராஜரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நேற்று சுந்தர வடிவ லைஃப் எத்தனை பேர் படிச்சிருப்போம், நேற்று சுந்தர வடிவ பத்தி நம்ம சொல்லிட்டு போயிடுறேன். நினைவலைகள்னு ஒரு தொகுப்பு போட்டிருக்காரு, நினைவலைகள் அப்படின்னு,
மூணு வால்யூம் ஒரு 3300 பக்கம் உள்ள மூணு வால்யூம். ஏறக்குறைய தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை யாரோ ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறேன். இலவச கல்வி கொடுத்த முதல் மாநிலம் மட்டும் தமிழ்நாடு அல்ல, ஆசிரியர்களுக்கு பென்ஷன் கொடுத்த முதல் மாநிலமும் தமிழ்நாடு தான், மறந்துடாதீங்க. அப்படி பென்ஷன் கொடுப்பதற்கு செய்தவனும் நேத்து சுந்தரடி வேணு தான். அவர் வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறு. எளிமைண்டா எளிமை, அவ்வளவு பெரிய எளிமையோடு திருமணமே செஞ்சுக்கிட்டார். அவருடைய திருமணத்தில் எந்த சடங்கும் இல்லை, சம்பிரதாயங்கள் எதுவும் இல்லை. பெரியாரே ரொம்ப கஞ்சன், அவர்கிட்ட போய் சொன்னார், இவர் நீங்கள் கல்யாணத்துக்கு தலைமை தாங்க வரணும்னார். போய் நேற்று சு பெரியார்ட்ட போய் தலைமை தாங்க அப்படின்னாரு, வர்றேன் அப்படின்னாரு. தனியாகலாம் வர வேணாம், இவர் தனியாக வந்தால் செலவு இல்லை, நீ என்னைக்கு மெட்ராஸுக்கு சொல்லுங்க அன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னார். இவர் ஒரு இடத்துல பெரியாருக்கு பயங்கர காமெடி ஆகி போச்சு கண்டு. ஏன்னா உங்களுக்கு காதல் வாங்கி குத்தூசு குருசாமி ஒருத்தர் சொல்லுவாங்க, வரலாறுல குத்தூசு குருசாமி சொல்லுவாங்க. அவரும் நேற்று சகலை ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணுவாங்க. பெரியார் சொன்னார், ஏய் குருசாமி கல்யாணத்துக்கே நான் ஒரு 500 செலவு பண்ணியிருக்கேன், உன் கல்யாணத்துக்கு 2000 செலவு பண்ணுறையா அப்படின்னாரு. நோ, பண்ணக்கூடாது, புது சட்டை எடுப்பியா மாட்டியா, இருக்கிறத நல்ல சட்டை போடுறேன், புது சட்டை வேணான்னாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எவன் தன்னலம் மறுக்கிறானோ அவன் தான் பிறருக்கு நலம் செய்வான் என்பதை நீங்கள் மனசில் வாங்கி வச்சுக்கணும். இப்படி தான் நேற்று வாழ்க்கை. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இலவச கல்வி வந்துருச்சா, ரைட், இலவச வந்துருச்சு. அடுத்து என்ன வந்திருக்கு, இருமொழிக் கொள்கையா? நான் வேறு முற்போக்கெல்லாம் சொல்லணும் உங்களுக்கு. இருமொழிக் கொள்கை அண்ணா, அண்ணா வந்து ஒரு இடின்னு சொன்னார், ஒரு தம்பி கை தட்டினார், அவர் யாரை நான் சொல்லி புரிஞ்சுட்டு கை தான், அவருக்கு ஒருத்தர் கை தட்டிடலாம். ஏன்னா இதெல்லாம் நாட்டில் புரியாமல் போனோம் தான் விலகாமல் போயிருவோம். சரி, அண்ணா பற்றி என்ன தெரிஞ்சிருக்கீங்க? இப்போ அண்ணா மாதிரி மனிதாபிமானி அப்படின்னு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்கோம், இதோ ரொம்ப இந்த ஆன்மீகம் பேசுகிறவங்க தான் மனிதாபிமானி மாதிரியும், மற்றவெல்லாம் மனிதாபம் இல்லாத மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல. அண்ணா எவ்வளோ பெரிய மனிதாபிமானி தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ மனிதாபிமானி தெரியுமா? திருச்சியில் ஒரு கூட்டம், நான் திருச்சிக்காரன், திருச்சியில் ஒரு கூட்டம், அண்ணா ஆங்கிலம் தமிழ் அப்படி பேசுவார்ம்பாங்க. அண்ணாவுக்கு அப்போது டி கே சீனிவாசன் இருந்தார் எழுத்தாளர், இப்போ கூட அவருடைய ஆடும் மாடும் நாவல் விற்கிது, ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருப்பான். ஜார்ஜ் ஆர்வலுடைய அனிமல் ஃபார்ம் தான் இருக்கிறதுல சிறந்த உருவக நாவல்னு பேசுவாங்க. ஜார்ஜ் ஆர்வலுடைய உருவக நாவலுக்கு சற்றும் குறையாத இலக்கியம் ஆடு மாடும், டி கே சீனிவாசன் எழுதுனது. அந்த டி கே அண்ணாவை கூப்பிட்டு, அண்ணா உங்களுக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இப்படிலாம் கிடையாது, சார் ஹோட்டல் ரூம் போட்டு கூட்டிகிட்டு வந்து டிப்டி கலெக்டர் வந்து இந்த மாதிரிலாம் கூட்டம் கிடையாது. அப்போது அண்ணா கூட்டிகிட்டு வந்து பேச வச்சது கூட்டம். முதல் நாள் அண்ணா தமிழில் பேசணும், அடுத்த நாள் ஆங்கிலத்தில் பேசணும், இதுதான் ஏற்பாடு. தமிழ் கூட்டத்துக்கு நம்மளை மாதிரி ஆளாவிட்றான், ஆங்கிலம் பேசுகிறதுக்கு அந்த ஊரில் ஜட்ஜு பெரிய பெரிய அதிகாரிகள் டாக்டர் இன்ஜினியர் ஆடிட்டர் எல்லாரும் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வராங்க. திருச்சியில் தேவர்ஹாலில் கூட்டம், நவஜீவன் தேவர்ஹாலில் கூட்டம் வர்றாரு ட்ரெயினில், இப்படி வேடிக்கை பார்த்துட்டு வர்றாரு. வந்தா டிகேஸ் அப்படின்னாரு, என்னண்ணா இவர் இந்த ரெண்டாவது நாள் கூட்டம் இருக்குல்ல, ஆமாம் அந்த இங்கிலீஷ் பேசுகிற கூட்டம், ஆமாம் அதை கேன்சல் பண்ணு அப்படிங்கிறார். இப்போ கையால் ஆடி போச்சு அவர், ஏன்னா அதில் தான் நண்பரை வாங்கி கூட்டமே நடத்துகிறார் அவர். இவர் அதை புரியாமல் கேன்சல் பண்ணணும்னு அவர் மிரண்டு போய், அண்ணாண்ணா உங்கள் இங்கிலீஷ் கையில் தானே கூட்டமே வருது, தயசி வேண்டாம்னு சொல்லாதீங்க அப்படின்னார். தயசி வேண்டான்னு சொல்லு, நீ அந்த கூட்டத்தை வேண்டான்னு இன்றைக்கி கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணியனா தான் நீ பேசுவேன், நான் பேச மாட்டேங்கிறார். ஏன்னா அப்படிங்கிறார், போஸ்டர் பார்த்தியா, சுத்தானந்த பாரதியார் பேசுகிறாரு போஸ்டர் இருக்கு, நான் வந்து இங்கிலீஷில் பேசுவேன்னு சுத்தானந்த பாரதியார் பேச போகிறாரு போஸ்டர் இருக்கு, வேண்டாம் நான் கூட்டம் அப்படிங்கிறார். இவர் நைஸா, ஏன்னா கூட்டம்ல அங்கே போயிடும் நமக்கு வராதுன்னு பயப்படுறீங்களா அப்படிங்கிறார், இங்கே வந்துடும் அங்கே போகாதுன்னு பயப்படுறேன்னார். சொன்னார், முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கியாபி விஸ்வநாதமும் சுத்தானந்த பாரதியும் மரமலடிகளும் பேசித்தான் தமிழ்நாடு திரும்பியது. மரமலடிகளும் சுத்தானந்த பாரதியும் பேசிய கூட்டங்களை பற்றி பத்திரிகை நேரெடுத்து தெரியுமா உனக்கு அப்படின்னார். என்ன நினைச்சுன்னா, வள்ளுவர் தலைமையில் நக்கீரன் பேசுவது போல் இருக்கிறது என்று குறிப்பு இருக்கு, படி போய் அப்படிங்கிறார் சொல்லிட்டு சொன்னார். ஆங்கில கூட்டம் என்றைக்கு வரலாம் பேசிக்கலாம் விடு, சுத்தானந்த பாரதியை நாம் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொன்னார். எந்த சுத்தானந்த பாரதி தெரியும் உங்களுக்கு, தீ பரவட்டும் என்று எந்த சுத்தானந்த பாரதி ஒரு வாதமிட்டாரோ போரிட்டாரோ அந்த சுத்தானந்த பாரதியை அவமரியாதை செய்யக்கூடும் நினைத்த பெரும் தகை பேரறிஞர் அண்ணா என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன் இப்படி தமிழ்நாடு வரட்டுறேன்னு கத்த வேண்டியிருக்குன்னா, இப்படி கத்தலைன்னா வேற எவ்வளோ கத்திடுவாங்க போல இருக்கு. இப்போ நமக்கு இருக்கிற சிக்கலே இப்போ அதுதான். இன்னும் மட்டும் இல்லை, நான் இன்னும் அவர்கிட்ட இருந்த சென்ஸ் ஆஃப் இந்த ஹியூமர் இருக்குல்ல, அது அது அட்டகாசமானது.
எம்ஜிஆர் கட்சியை விட்டு போயிடுவாருன்னு பயம் இருக்குது. எம்ஜிஆர் அண்ணாவும் நல்ல நெருக்கமானவங்க, போயிட்டு பயம் வந்துடுது. அண்ணா சிறையில் இருக்காரப்போ ஒரு பத்திரிகை போட்டு கேட்குறான், அண்ணா என்ன எம்ஜிஆர் கட்சியை விட்டு போயிடுவாருங்கிறாங்களே, நீ என்னண்ணா நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று போக மாட்டாருன்னு சொல்லணும், போனால் பரவாயில்லன்னு சொல்லணும், இப்படி தானே சொல்லணும், நம்மளால் தான் அப்படி தானே சொல்லுவோம். சொல்கிறாரு, நான் காஞ்சிபுரத்துக்காரன், கவனிங்க பதில் கவனிங்க, நான் காஞ்சிபுரத்துக்காரன், காஞ்சிபுரத்தில் பட்டு புடவை நெய்கிறதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேமஸ் அது, உனக்கு ஒன்று தெரியுமா அப்படிங்கிறாரு. பத்திரிகை என்னங்கிறார், பட்டுப்புடவையில் ஜருக புட்டாக இருந்தால் அழகு தான், ஆனால் ஜருக புட்டா இல்லைனாலும் புடவை இருக்கும். என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? பட்டுப்புடவையில் ஜருக புட்டாக இருந்தால் அழகு தான், உண்மைதான், ஆனால் புட்டா இல்லைனாலும் புடவை இருக்கும், ஆனால் புடவை இல்லைன்னா புட்டா தனியாகலாம் இருக்க முடியாது என்பதை இது என் அண்ணான்ற பெரிய மேதம் என்னென்னா, சில பேர் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை புரியாத மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ரெண்டு ரெண்டு நாலுன்னு சொல்கிறதையே உலகமாக சூத்திர மாதிரி பேசி அடுத்தவன் அதாவது கண்ணதாசன் அழகாக சொன்னார், எதிரா தத்துவம் எதிரா வேதாந்தம் கண்ணதாசன் கேட்டாங்க, வேடிக்கையாக சொன்னாங்க கண்ணதாசன், அடுத்தவனுக்கு புரியாக பேசுன தத்துவம் உனக்கே புரியா பேசுன வேதாந்தம்னாங்க. இதான் ரெண்டு விளக்கம்னா கண்ணதாசன். ஏன்னா கண்ணதாசனை மாதிரி சார், கண்ணதாசன் இந்த பலமாக நான் நினைக்கிறது நான் அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னு எனக்கு தான் தோணுச்சு, கண்ணதாசன் அபூர்வமான ஆள், எதையும் தூக்கி எறிஞ்சு பேசுகிற ஆள். ஜவுளி கடைக்கு போனார் துணி இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த காட்சி, போய் ஒரு ரெடிமேட் ஷாப் அது சட்டை கொடுமா அப்படின்னாரு. அந்த பொண்ணு கண்ணதாசன் பற்றி எழுதி கும்பிடுச்சு, சார் அளவு சார், இவருக்கு எந்த புல் அளவெல்லாம் மனசில் நிற்கல, இவருக்கு இவருக்கு இந்த பாட்டுக்கு மீட்டர் தெரியுமே தவிர பிள்ளைக்கு துணி மீட்டர் இவருக்கு தெரியாது என்ன அப்படின்னாரு. இல்லை சார் அளவு சொன்னீங்கன்னா எந்த அளவு வேணாலும் கொடுமா, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது அப்படின்னாரு. அப்படி உள்ள ஒரு ஆள், அவர் அப்படி உள்ள ஆள், ஆனால் பாட்டு எழுத வந்துட்டால் மட்டும் அவர்கிட்ட இருந்த அபரிதமான ஞானம் என்னென்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த பாட்டு ரொம்ப பிடித்த பாட்டு அது, அந்த பாட்டு எழுத வந்துட்டா அவரை போய் ஒரு மின்சில கேட்டாங்க, யோ என்னையா எப்போ கேட்டாலும் அவங்க பாட்டு ஏன் பிடிக்குதுன்னு கேட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன், நைட் 9 மணி எல்லா சேனல்லையும் அழகாக அமுத கீதம் அது இதுன்னு கண்ணதாசன் பாட்டாக வச்சுட்ருக்காங்க. அவர் இளம் சிலோன் வானொலியில் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 11 மணி நேரம் இன்ட்ரி பண்ணாங்க அவர், 11 மணி இன்ட்ரி பண்ணாங்க. அவர் ஒருத்தன் கேட்டால் அவர் கேள்வி அப்போ, சார் ஏன் சார் உங்கள் பாட்டு மட்டும் எல்லோரும் பிடிக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எழுந்திரமா பிடிக்குது, எந்த பாட்டையும் உனக்காக நான் எழுதுறதில்லை, உனக்காக நான் எழுதுறதில்லை, மாறா எல்லா பாட்டுமே எனக்காகத்தான் எழுதிக்கிறேன், எனக்காக நான் பாட்டு எழுதுறதுனால கேட்கறதுல அவனுக்கு எழுதுற மாதிரி இருக்குது, விசேஷம் புரியுது அவங்களுக்கு அப்படின்னா. சார் உதாரணம் சொல்லுங்க அப்படின்னாங்க. நெஞ்சுரோராலயம் சினிமா வந்துச்சு ஞாபகம் உங்களுக்கு, ஸ்ரீதர் படம், ஸ்ரீதர் உண்மையாகவே தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு இயக்குனர், ஸ்ரீதர் படம், அதில் தேவிகா கல்யாணகுமார் முத்துராமன் நடித்த படம. இதில் வந்து முத்துராமனும் தேவியாவும் கணவன் மனைவி, கல்யாணகுமார் டாக்டர் பழைய காதலன், இவர் கேன்சர் பேஷண்ட்டு முத்துராமன் கொண்டாந்து இந்த டாக்டர்கிட்ட சேர்த்துருவா, அந்த அம்மா பழைய காதலன் தெரியாமலே ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவா, இருப்பானா புழப்பானாங்கிறது பிரச்சனை இப்போது யாருக்கு, முத்துராமனுக்கு. ஒரு நாள் எதேர்ச்சியாக கல்யாணகுமாரை பார்த்தா தான் தேவிகாவுக்கு இவன் பழைய லவ்வர்கள் உங்களுக்கு தெரியும், இவன் தான் டாக்டர் அப்படின்னு பயந்துருவான். ரெண்டு பேரும் ரொம்ப பர்சனலாக இன்டிமேட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க, இதை வீட்டுக்காரன் கேட்டுருவான், முத்துராமன் கேட்டு அவனுக்கு, சா இவ்வளோ ஒரு உயர்ந்த காதலராக இருக்காங்க, இப்படி வாழ்க்கை மாறிப்போச்சே, இல்லை அப்படி தானே மாறும், துணிக்காயப்பறம் மாற்றி போட்டுருவாங்க வாழ்க்கையில், வேடிக்கையாக இருக்கும் லைஃப் அப்படி தான், சரிமா சாக போறோம் முடிவு எடுத்துருவான், நேரம் இல்லை பேச, சாக போறோம் முடிவு எடுத்துருவான், பொண்டாட்டி கூப்பிட்டு வா நான் செத்துருவேன், கேன்சர் கேன்சர், ஒருவேளை நான் இறந்தா நீ விதவே ஆயிடாத, மாறா உன்னுடைய பழைய காதலன் டாக்டர் காலம் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான், அவனே கல்யாணம் பண்ணி கொண்டுருவார். கேட்ட உடனே அந்த பொண்ணு இந்திய பெண் இல்லையா தமிழ் பெண் இல்லையா மனசு துடிச்சும், இது ஒரு சிச்சுவேஷன். இப்போ கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்கா, எல்லா பொண்ணும் எனக்கு எழுதுறேன் அதான் சொல்லியிருக்காரு, ஆமாம் அதை மறந்துடக்கூடாது இல்லை கதை சுவாரஸ்யத்தில் உடனே, சரி இது சுச்சுவேஷன் பாட்டு எழுதணும். இந்த பாட்டு சுச்சுவேஷனு கம்போஸ் பண்ணுறாங்க மியூசிக் எல்லாம், கண்ணதாசன் போய் கொஞ்சம் அவருடைய வழக்கப்படி, இந்த பொண்ணே தலையாடுறாயா, நான் இப்படின்னு கை காட்டணும் குழந்தைக்கு தலையாட்டுது புரிஞ்சிருச்சு, ஏன்னா நம்ம ஊர் இப்போ எப்படி இருந்தால் பயங்கரமாக ரிசல்ட் இருக்கேன் இப்படி போட்டார் படுத்துட்டார், போய் ஐசாண்டர் எழுப்புறான்,
கண்ணதாசன் முடிச்சு முடிச்சு பார்க்குறானே, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்கண்ணே, டியூன்லாம் ரெடிண்ணே, வாண்ண வாண வாணு கூப்பிட்றாங்க. இவர் ஏன் கொஞ்சம் லேட்டு, நேராக எபிசோட நாட்டு போய் அண்ணே ஏன்டா இந்தால கூப்பிட்ட, சக்குன்னு பற்ற வைப்பாங்க. நீங்கள் கூட இருக்க குழி பறிக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எவனையுமே பறிக்க மாட்டான், சக்குன்னு பற்ற வச்சுட்டான். அண்ணே என்னடா உன்னை சொன்ன உடனே தலையில் அடிச்சுக்கிட்டேண்ணா அந்த ஆள் அப்படின்ட்டான். கண்ணதாசன் உசுரே போச்சு, நேராக வந்தார். டியூன் ரெடியா அப்படின்னாரு. கண்ணதாசன் நேராக பார்த்துட்டீங்களா நீங்கள் பார்க்கல, கண்குள்ளா காட்சி சுந்தர மாதிரி உங்களை பார்த்துருப்பாங்க. பட்டு வேட்டி பட்டு சட்டை ஆள் உயரம் திறந்து மூச்சு மூச்சு ஜம்முன்னு இருப்பார். உட்காந்து டியூன் ரெடியா அப்படின்னாரு. எம்எஸ் யார்மணிப்பட்டி திறந்து அப்படி 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 போட்டேன், பாட்டுக்கு டியூன் போட்டாச்சு, சொல்லு பாட்டு சொல்கிறேன் அப்படின்னா. ஏன் விஸ்வநாதனையே பார்த்தாரு, நீ என்ன செஞ்ச, நான் லேட்டாக வரேன்ன உடனே இந்த ஆளோட தொல்லையை அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டே, டேய் நான் உன்னை தம்பி மாதிரி தான் நினைக்கிறேன், இப்படி செஞ்சுட்டேடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி சொல்கிறேன் எழுதிக்க அப்படின்னாரு. சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே. நான் பாருங்கள் விஸ்வநாதன் உசிரே போச்சு, சிறே போச்சு. அண்ணே நாளைக்கு வச்சுக்கலாம், நீ போயிட்டு வாண்ணே அப்படின்னா. சம்மதம் தானா ஏன் 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 என் உயிரே, ஏன் ஏன் என் உயிரேனால விஸ்வநாதன் கைகால் ஆடி போச்சு. பாட்டை கண்ணதாசன் சொல்ல சொல்ல நீங்கள் நினச்சி அந்த பாட்டை நீங்கள் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. அந்த பாட்டை சொன்னது நீ தானா சொல் சம்மதம் தானா, அது மட்டும் சொல்ல மாட்டான். இன்னொரு அதாவது டே நீ என்ன மியூசிக் டைரக்டராக இருந்து வெளியேற்றி நான் இன்னொருத்தட்ட போய் உட்காந்து இசையமைக்க பாட்டு எழுதுமாடா அப்படின்னு கேட்கணும்ல படுத்தது. இன்னொரு கைகளிலே யார் யார் நானா என அழைத்தாயா ஏன் 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 என் உயிரனல்ல உட்டான் சவாரி சொன்னாத. நீங்கள் அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு மனசில் படுவது முற்போக்கு என்பது அடிப்படையிலேயே அன்பு சார்ந்தது, காதல் சார்ந்தது. நீங்கள் வேற என்னமோ முற்போக்கு அப்படின்னு வேற ஏதோலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. நான் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கதை சொல்லிட்டு வரேன். முற்போக்கு எது அப்படிங்கிறதுக்கு, முற்போக்கு அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கட்டுத்தறியும் கதை நான் படித்தேன். ஐயா சாவு கதை சொன்னாங்க இல்லையா, புதுவிபித்தன் கதை சொன்னாங்க இல்லையா, நீங்கள் புதுவிபித்தன் கதையெல்லாம் அப்படி இப்படி எல்லா ஸ்டாலின் போட்டு விற்கிது. ஏன்னா அதெல்லாம் வந்து அரசோடமையான புத்தகங்கள், நாட்டோடமையான புத்தகம், புதுவிபித்தனோட புத்தகம் எல்லாரும் போடுறாங்க. இப்போ புதுவிபித்தன் புத்தகம் 100 ரூபா 110 ரூபாய்க்கெல்லாம் போடுறாங்க எல்லா கதையும் சேர்த்து. எல்லாமே 3 பக்கம் 4 பக்கம் கதை தான், 3 பக்கம் 4 பக்கம் தான் கதை. விசிறி விசிறி ஏறிவான் புதுவிப்பித்தன் கதை கடை தூக்கி தூக்கி தீப்போடு. இந்த கூ அழகிரி சாம்படி 100 ஆண்டு இது போய் படிச்சு பாருங்க. எது முற்போக்குங்கிறது கூ அழகிரி சாமி கதை ஒன்று சொல்லிட்டு போங்கன்னா, ஜானகிராமன் 100 ஆண்டு முடிஞ்சுது, இவ்வளோ பெரிய புத்தகம் ஜானகிராமன் கதைகள். எனக்கு மனசுக்கு என்ன தெரியுமா இப்போ தோணுது, யார் கதையடா சொல்கிறதுன்னு தோணுது. ஜானகிராமன்ட்ட பரதேசி வந்தாலும் கதை இருக்குது, அதை சொல்லுவோம். பரதேசி வந்தாலும் கதை இருக்குது ஜானகிராமனுக்கு. இந்த கதையை நல்லா காதல் வாங்கிக்கங்க. ஒரு ஊரில் பெரிய வக்கீல், வக்கீல் வந்து எப்பவுமே கெத்தாக இருப்பார் இல்லையா, பெரிய வக்கீல். வீட்டில் பையனுக்கு கல்யாணம், பெரிய விருந்து நடக்குது. விருந்துன்னா வந்து ஊரில் இருக்க எல்லா விஐபியும் வந்து உட்காந்துடுறாங்க வசதியாக. விஐபியெல்லாம் வந்தாச்சு, இப்போ பந்தியில் எல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இவர் பெரிய ஜிப்பா போட்டுக்கிட்டு நல்ல ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஜிப்பாக்குள்ள கை விட்டுக்கிட்டு பந்தி பார்த்துட்டு வர்றார். பந்தி பார்க்குறது என்ன தெரியும் உங்களுக்கு, சாப்பிட்டீங்களா நீங்கள் ரசம் வந்துச்சா, இன்னும் குழம்பே வரலாமே, சும்மா சாப்பிட்றது கேட்பாங்க, ரசம் வந்துருச்சா மோர் வந்துருச்சா கேட்குறப்பட இப்படி கேட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் கணக்கு என்ன போடுதுன்னா, கண்ணு உட்கார்ந்துருக்கணும் விஐபியாக வேறவன் உட்காந்துட்டானான்னு யோசிக்கிறார். இதில் ரொம்ப பசித்த ஒரு பரதேசி என்ன பண்ணுறான், ரொம்ப பசி அவனுக்கு அநியாய பசி, கொடும் பசியில் வந்து உட்காந்து சாப்பிட பார்த்துறான். தாடி அழுக்கு உடம்பு பரதேசி கோலம் வந்து உட்காந்து சோத்தை அதே அந்த சோத்தை பார்த்தனும் அடைஞ்சு ஆனந்தம் இருக்க போகிறேன், அப்படியே பிசைஞ்சு எடுத்து வாயில் வச்சு அமுக்க போகிறான். இந்த வக்கீல் என்ன பண்ணுறாரு, இந்த பரதேசி பார்த்துட்டார், பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இருப்பார்ல வக்கீலுக்கு அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்கல்ல, கூப்பிட்டு யார் அவனை போற விடாது அப்படின்றார். தெரிலங்க எழுப்பிடா அவனை, யோ எழுந்திரியா அப்படின்றான். இவர் பசிக்குவியா, யோ பசிக்குவியா, நல்லா நினச்சி பாருங்க, கொடும் பசி வயிற்றில், அள்ளிச்சிங்கிற சோறு கையில், வாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எழுப்பினான்னா அதை விட கொடுமை இந்த உலகத்தில் ஒன்று இருக்க முடியுமா ஐயா. நீங்கள் பட்னின்னா உங்களுக்கு யாராவது தெரியுமா, பட்னி எனக்கு தெரியுமா, இப்போ பட்னினா விரதம் இருக்கிறது நடத்தம் இல்லை, பெண்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் அந்த விரதத்துக்கு பேர் பட்னி இல்லை. அல்லது சுகர் ஏறி போச்சு சார், வாரத்தில் ஒரு நாள் பட்னி, அந்த பட்னி பட்னி இல்லை.
சாப்பிட ஆசை இருந்தும் வயிற்றில் பசி இருந்தும் சோறு கிடத்திருந்தும் கையில் காசு இல்லாமல் சாப்பிட முடியாமல் கிடப்பதற்கு பெயர் தான் பட்டினி என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏந்தர்றான் ஒன்று அவன் அப்படியே முழிச்சான். அந்த ஆள் வக்கீல் வந்தார், பரதேசி பயலை, யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க, ஜட்ஜு உட்காந்துருக்காரா, தாசர் உட்காந்துருக்காரு, டாக்டர் உட்காந்துருக்காரு, இன்ஜினியர் உட்காந்துருக்காரு, நீ உட்காரடா வந்துடுறோம் தூக்கிட்டார். அவன் அப்படியே ஏச்சு மலை 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 முழிச்சுக்கிட்டு வாசலுக்கு போனான். யோ வக்கீல், வசிக்கிறதுங்கிற எழுதி விட்டியா, எழுதி வச்சுக்க, இன்னும் 30 நாள் உன் வாசல் தான் நான் நிற்பேன், நீ என்னை கதறி உட்காந்து சோறு போடலை, நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. இந்த வக்கீலுக்கு அவன் சொன்னதெல்லாம் காதலே ஏறலை. இது அப்பீல் கேஸ் மாதிரி மனசில் படித்தது. படப்படா பட நம்பிட்டார், போயிட்டான். இந்த பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி ஒரு விருந்து நடந்து பாட்டு கச்சேரியும் நடக்குது. இந்த கதையை நீங்கள் படிங்க சார். சார் இந்த வருங்க இந்த பெண்களுக்கு சொல்லிட்டு போகிறேன், நீங்க கதை படித்தாதான் உங்கள் பிள்ளைங்க கதை படிக்கும், மறக்காதீங்க. உலகத்தில் கதை சொல்கிறத விட குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி இல்லை. நான் கல்வி பற்றி தனியாக பேசலான்னு ஒரு நாள் தெரிஞ்சுக்க. டிவியை படிக்கிற பார்க்குறதுக்கும் கதை கேட்குற பெரிய வித்தியாசம் இருக்குது. டிவி பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு, இப்போ சோட்டா பீம் பார்க்குறீங்க டிவியில், சோட்டா பீமில் சோட்டா பீம் எல்லாத்துலேயும் காய் வெட்டி தான் கட்டியிருப்பான், காலியாக குண்டாக தான் இருப்பான். நீ பார்த்தாலும் குண்டு தான், அவன் பார்த்தாலும் குண்டு தான். ஆனால் கதை இப்போ நான் சொல்கிறேன், பொன்னியின் செல்வன் கதை படிச்சுட்டு இப்போ நான் சொல்கிறேன், வந்தியத்தேவன் குதிரையிலே வந்தான் அப்படிங்கிறேன். உங்கள் வந்தியத்தேவன் மனசில் சினிமா பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கிற வந்தியத்தேவன் வெள்ளவரே உயரமாக இருப்பான், அவன் வந்தியத்தேவன் குட்டையாக இருப்பான். குதிரைங்கிறது அவனுக்கு கருப்பாருன்னு வெள்ளையாக இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு, சினிமா விஷுவல் மீடியம் என்பது கற்பனையை வளர்க்காது, ஆனால் கதைகள் தான் கேட்பவனின் கற்பனையை வளர்க்குங்கிறத நீ மறந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. வளர்ட்டான் பார்க்குற வர்ற ஏறு 30வது நாள் போயிட்டாங்க. இது ரெண்டு பாட்டு கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்கு வக்கீலுக்கு கல்யாணத்தில். மாப்பிள்ளை எழுந்திரிச்சு, மாமா என்ன நான் கொஞ்சம் கொல்லப்புறம் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். இப்போலாம் இருக்கிற மாதிரி அட்டாச்சு பாத்ரூம்லாம் கிடையாது. இப்போ வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, பல வசதியானவங்க பெட்டுக்கு ரெண்டு பக்கத்துலையும் பாத்ரூம் கட்டுறாங்க. இப்படி பிறண்டா ஒரு பாத்ரூம், அப்படி பிறண்டா ஒரு பாத்ரூம், அந்தளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போது என்ன கொல்லையில் போகணும் பாத்ரூம், சரி போயிட்டு வாங்க மாப்பிள. போன இடத்துல அவனுக்கு ஏதோ விஷம் தீண்டிடுச்சு மாப்பிள. வந்தவன் சுருண்டு வீட்டில் படுத்துட்டான். படுத்தா மாமியா கறி கத்துறா, ஐயோ வாங்க 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 மாப்பிள்ளை கொடுத்துட்டா, மாப்பிள்ள கொடுத்தா எப்படி இருக்கும், அது எவ்வளோ ஒரு கொடுமை. ஒரு கல்யாணம் அன்னைக்கு ஒரு பையன் சாவுறது விழுகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. வக்கீல் உடையாரெல்லாம் உடையாறாங்க, பையன் தவறிடான். அப்படியே அந்த வக்கீலுக்கு நெஞ்சு உருகி போகுது. வேறு வழி இல்லைன்னு சம்பிரதாயப்படி குடும்ப வழக்கப்படி காரியம் பண்ணுறாங்க. 30வது நாள் காரியம் நடக்குது. சொல்லி வச்ச மாதிரி வந்து நிற்கிறான் பரதேசி. நின்னா அப்படியே நின்னா அந்த ஒரு வக்கீலுக்கு உசுரே போச்சு. டே வாடா வா, யாரா நீ, யார் முனிவரடா நீ, நீ பெரிய வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதனா, எப்படா இப்படி சொன்னேன், 30வது நாள் சோறு போடுவேன் நான் திம்மன்னு சொன்னியே, எப்படா சொன்னேன் ஒன்றுனே பரதேசி. சாமி சத்தியமாக சொல்கிற பசி கொடுமையில் சொன்னையா, நான் வேறு ஒன்றும் எனக்கு தெரியாதியா, உண்மையை நான் பசிச்சு சொன்னையா, உன் வீட்டில் இப்படி துக்கம் நடக்கணும்னு நான் நினைக்கவே இல்லையா, ஐயோ பாவம் இப்படி நடந்து போச்சேயா, நான் எண்டா இப்படி வாயை விட்டேன் நான் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். என்ன செஞ்சார் அது வக்கீல், வா எல்லாம் நடந்தது நடந்துருச்சு, உன் கையில் இல்லை என் கையில் இல்லை, வந்து சாப்பிடு அப்படின்னா சாப்பிட்டான். ஜானகிராமன் கதையை முடிப்பார். இந்த கதை நல்லா இருக்கா சொல்லுவான் ஜானகிராமன், பசித்த மனிதனின் துன்பம் புரியாதவனுக்கு செல்வமும் அதிகாரம் இருந்து பயனில்லை என்கிற செய்தியை ஒரு கதையில் ஃப்ளாஷ்பேக் முடிச்சுட்டு, ஃப்ளாஷ்பேக் கதை முடியும். நான் இந்த கதையை படித்தேன், தூங்கவே முடியல. இதுதான் என் முற்போக்கு, இதுதான் முற்போக்கு. சரி பெரிய எழுத்தாளர் அந்த கதையை சொல்லிட்டேன், பேர் தெரியாத எழுத்தார்கள் அப்படி எழுதுறாங்களா இல்லையா இப்போ கதை. நான் ஒரு கதை படித்தேன் சார், நம்மளை மாதிரி காலேஜில் வேலை செய்கிற படிக்க போகிற ஒரு பசங்களை பற்றி ஒரு கதை. ஒரு ரெண்டு விதமான ஹோட்டல் நம்ம ஊரில் இருக்குது, தெரியுமா ஒரு ரெண்டு விதம் ஹோட்டல் இருக்குல்ல, ஒன்று பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டல், அங்கே யார் வர்றான் யார் போகிறான்னு தெரியாது, அவன் சாப்பாடு எப்படி வேணாலும் போடலாம் எடுக்கலாம் கவலை இல்லை. ஆனால் குடியிருப்பு பகுதியில் இருக்கிற ஹோட்டல் இருக்குல்ல, அதில் ஒழுங்காக போட்டால் மட்டும்தான் வியாபாரம் ஆகும். ஏன்னா கரெக்டாக வருவான் மாப்பிள்ள, அவங்ககிட்ட மட்டும் ரவை தோசை திட்டுறாரு. நாங்கள் ஒரு காலையில் ஒரு தோசை சாப்பிட்றோம் ஒரு ஹோட்டலில், சாயந்தரம் வரையும் பசிக்கலை, அப்படி ஒரு தோசை சொல்கிறாங்க. இப்போல்லாம் அந்த ஹோட்டலில் வந்து ஒருத்தர் சாப்பிட உட்கார்றாரு, ஐயா உட்கார்றாரு, ரெண்டு பசங்க எதுக்கு உட்காடுறான், சர்வர் வந்து நாகேஸ்வர் வரலாம் சர்வர் சுந்தரத்தில் பத்திரிக்கை நடிக்க எப்படி வருவார்னு அப்படியே ஒரு வரல, அது மாதிரி வந்து சார் என்ன சார் வேணும் அப்படிங்கிறான். ஆ 3 பிளேட் இட்லி அப்படிங்கிறாரு இந்த அப்பா. இந்த பாய அப்பா இட்லி வேணாம்ப்பா அப்படிங்கிறான். ஏன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இட்லியாக திஞ்ச வச்சு இந்த உலகத்திலே நான் கிண்டலாக சொல்கிறது உண்டு. போய் உட்கார்ந்த ஒன்று இட்லிங்கிறவன் யார் தெரியும் உங்களுக்கு,
சாப்பிட்றதுல கூட எதை சாப்பிடலாம்னு முடிவெடுக்க தெரியாதுன்னு சொல்கிறது இட்லி. ஒரு சாப்பிட்றதுல கூட இதை சாப்பிடுவோமா வேண்டாமான்னு யோசிக்க தெரியாமல் சரி ஹார்ம்லெஸ் இட்லி அப்படின்றது இல்லை பயலுக்கு அப்பா இட்லி வேணாம் அப்பான்ட்டாங்க. அப்பா ஏய் சொல்கிறேன்ல தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை சொல்லியிருக்கா அந்த மந்திரமே எனக்கு வேணாம் போ அப்படின்ட்டாவே மந்திரம் வேணாண்ணு ஏய் இட்லி சாப்பிட்றா வேணாம்ப்பா எப்போ பார்த்தாலும் இட்லி தானப்பா அப்படின்னாயுவேன். இந்த அப்பனுக்கு பெக்கத்து விட முடியல பைய பைய தரைய பார்க்குறான் அவ்வளோதான் காசு இருக்க மாட்டேன் பிரச்சனை அதுதான் தம்பு லேது. இந்த ஹோட்டலில் சர்வர் பார்த்தான் இந்த பிரச்சனை தீராது கொடுத்துட்டு மூணு பிளேட் இட்லி விடாம வச்சான். இவ்வளவு கூத்தையும் பக்கத்து சேரில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு பையன் பார்த்துட்டோம் காலேஜ் ப்ரொஃபஸர் சின்ன பையன். இப்போல்லாம் காலேஜ் எழுந்துட்டு நிலம உங்களுக்கு ப்ரொஃபஸருக்கும் பையனுக்கும் வித்தியாசமே தெரியல. ஏன்னா ஃபைனல் இயர் முடிச்சவங்க வாச்சியார போடுறாங்களா என்ன ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்க பார்த்துருந்தான் சர்வர் அவன்கிட்ட போனான் சார் என்ன சார் சாப்பிட்றீங்க அப்படின்னா நெய் ரோஸ்ட் கூட அப்படின்னா நெய் ரோஸ்ட்டு ரெகுலர் கஸ்டமரில் பெரிய தோசை வந்து வைக்கிறாங்க டேபிள் பெருசாக இருக்குது. இப்போலாம் தோசை வந்து டேபிளோட பெருசாக வைக்கிறாங்க இப்போ வச்சு மடக்கி வச்ச உடனே கும்முன்னு வாசனை வருது. வந்து டேபிளில் தோசை உட்கார அப்பா இட்லி வேணாப்பான்னு கதற கதறல் கேட்க அந்த வாத்தி அந்த பையன் என்ன அப்படி யோசிச்சான் சர்வர் அப்படின்னா என்ன சார் வேயா என்ன தோசை அடியா சார் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி மாஸ்டர் உங்களுக்காக போட்டார் சார் அப்படின்னா அதெல்லாம் தெரியுது என்ன வகுப்படுக்கிறியா எனக்கு நீ எடியா எட்டியா தோசையா அப்புறம் என்ன சார் சாப்பிட்றீங்க தோசை எடுத்துகிட்டே சத்தமாக சொல்கிறான் அந்த பையனுக்கு வச்சு இட்லி அதே மாதிரி இட்லி வை அப்படின்னா சொன்ன உடனே இந்த பசங்களுக்கு அப்போது நெய் ரோஸ்ட்டை விட இட்லி உயர்ந்தது போல இருக்குது நம்ம தான் தெரியாமல் இருக்கணும் டக்குன்னு எடுத்துக்கே ஆரம்பிச்சாங்க சின்ன குழந்தைங்க. கதை முடிஞ்சிருச்சு சார் கதை முடிஞ்சிருச்சு சுப்பிரமணிய பாரதியும் எழுதின கதை இந்த கதை முடிஞ்சிருச்சு நான் யோசிச்சு பார்க்குறேன் இப்போ கதை முடிஞ்சிருச்சு. எது தெரியுமா சிறந்த எழுத்து படித்து முடிச்சா புத்தகத்தை மூடுறதுக்கு சிறந்த எழுத்து அல்ல மூடிய பிறகு உன்னை திறப்பது தான் சிறந்த புத்தகம் என்பதை நீ மறந்துடக்கூடாது. என்ன சும்மா செய்கிறா என்ன இந்த எழுத்து என்னதான் சொல்கிறேன் இப்போ அந்த பேராசிரியர் நினைச்சிருந்தால் நல்லா கற்பனை பண்ணுங்க ஒரு ரவா தோசை என்ன சார் விலை நூறுரூவா இருக்குமா சார் மூணு ரவா தோசை முந்நூறுரூவாயா சார் முந்நூறுரூவா தூக்கி போட்டே மூணு பேருக்கு ரவா தோசை ஐயா சொல்ல முடியாதா சொன்னால் என்ன ஆயிருக்கும் பையன் என்ன நினச்சிருப்பான் இந்த 200 ரூபா கூட செலவழிக்க முடியாத பக்கத்து அப்பனுக்கெல்லாம் நான் மௌனாக பிறந்திருக்கோம் என்ன பண்ண மாட்டேனா அழகல்ல சொல்லுவான்ல நான் அடுத்த வீட்டில் பிறந்திருக்கலாம்னு அந்த மாதிரி ஆகிடும்ல அப்படி நினைக்க வைக்கல மாறா தான் சாப்பிட்றத மாற்றிக்கிட்டு தான் இட்லியை சாப்பிட்டு குழந்தைகளை இட்லி சாப்பிட வைத்து அந்த தந்தையின் சுயமரியாதையை அவன் காப்பாற்றி இருக்கிறான் என்பது யோசிக்கும் போது என்ன மனசில் படிச்சுன்னா என் மரியாதையை காப்பாற்றிக் கொடுத்து மட்டும் சுயமரியாதை அல்ல அடுத்தவன் மரியாதையும் சேர்த்து காப்பாற்றுவதுதான் சுயமரியாதை புரிதலை ஒரு சிறுகதை தருவே சார் எனக்கு. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் பிம்பங்களை உடைப்பது. நான் தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய சாபக்கேடு இந்தியாவின் ஆகப்பெரிய சாபக்கேடு பிம்பங்கள் தான். அது எந்த பிம்பமாக இருந்தால் கதாநாயகன் பிம்பம் கதாநாயகி பிம்பம் கடவுள் பிம்பம் மத பிம்பம் தலைவர்கள் பிம்பம் இந்த பிம்பங்களால் தமிழர்கள் இந்தியர்கள் ஆளப்படுகிறார்கள் தொடர்ந்து ஆளப்படுகிறார்கள். நான் சொன்னேன் யாரும் கோச்சு கூடாது என் மேலே இன்றைக்கி அதுலேருந்து சினிமா ஹீரோஸ் படுத்துகிற பாடு இருக்க சேலம் கொஞ்சம் சினிமாவுக்கு பேர் போன ஊர் எனக்கு தெரியும். அடாடாடாடா ஒரு ஹீரோ அவன் இங்கேருந்து பாயறான் அங்கேருந்து பாயறான் இப்படி முட்டுறான் அப்படி முட்டுறான் இங்கேருந்து குதிக்கிறான் அங்கேருந்து குதிக்கிறான். உண்மையாகவே இந்த ஹீரோக்கள் எல்லா காலத்துலையுமே நான் சொல்றது இன்றைக்கி நேரத்தில் இல்லது தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து இன்னும் ஹீரோ வரைக்கும் எல்லா ஹீரோ ஏற்படுத்துகிற பிம்பம் இருக்கிறது நல்லா சின்ன பயலர் படத்தை பார்த்துட்டு இப்படி பாரு கையில் வந்து வாள் கிடச்சிருது இப்படிம்மா நெருப்பு கிடைக்குது ஒரு ஹீரோ நடக்கிறான் நெருப்பாக வருது சிவகாசிக்கு பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நடக்கிறான் இப்படி நெருப்பாக வந்து பிறகுது இவங்க படத்தை உண்மையாகவே ஹீரோ படத்தை பார்த்து பார்த்து நான் வந்து இவங்கெல்லாம் ஆயுப்போ வாங்கலாம் மாட்டாங்கன்னு சந்தேகப்பட்டிருக்கேன். ஏன்னா நார்மல் மேன் மாதிரி இல்லையாவே இந்த பிம்பம் எனக்கு இங்கே புஸ்தகம் விற்கிது எம்ஆர்ஆதா பத்திரம் புஸ்தகம் விற்கிது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா நடிகர்லையே இந்த பிம்பங்களை ஸ்மாஷ் பண்ணிய உடைத்த ஒரே நடிகன் நடிக்க வேண்டிய எம்ஆர்ஆதா தான் பரதராஜன். நான் ஒன்றும் அவருடைய பிரச்சார பீரங்கி இல்லை நான் ஒன்றும் எனக்கு சொதகாரணம் இல்லை அப்படியே அப்படி போயிடாதீங்க ஓஹோ இருந்தாலும் இருப்பாரோ அதான் இந்த போடு போடுறான் அப்படி தோணி அப்படிலாம் தோணியாதீங்க. நிஜமாகவே என்ன செஞ்சார் அவர் அப்போல்லாம் வந்து உங்களுக்கு கோடம் பக்கத்தில் கேட்டு உண்டு பழைய ஆளுங்களுக்கு தெரியும் கார் இது நிற்கிது இப்போ ஷூட்டிங் போகணும் கார் நிற்கிது ரசிகர்கள் சூழ்ந்துட்டாங்க கன்னட இறக்குனார் என்னடா சொன்னார் இல்லை யார் வந்திருக்கான்னு பார்த்தோம் உனக்குலாம் வேலையே கிடையாதா என் வேலைக்கு போக மாட்டியா ஏ நான் ஏன் வேலைக்கு போகிறேன்னா நீ ஓ வேலைக்கு போடா அப்படின்னாரு இப்படியே சொன்னார் போடா ஓ வேலைக்கு போடா அப்படின்னாரு இல்லை உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான்
இறங்கினா அசிங்கமாக இருக்குடா அப்படின்னாரு. இறங்குங்கண்ணே அப்படின்னா இறங்கினாரு. 5 ரூபா நிற்கிறாரு. 2 ரூபாண்ணா ஏ அங்கே போய் தான் மேக்கப் போட போகிறாங்க இல்லை, எதுக்கடா நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. அப்போ தான் சொன்னார், இந்த பார் இந்த பார் யாரையும் நம்பாதே, நடிகர்லாம் அழகாக இருக்கான்னு பார்க்குறியா, நடிகர்லாம் அழகாக இருக்கான்னு பார்க்குறியா, மேக்கப்பை கலைச்சி பார், அப்போ தான் தெரியும் யார் யார் எப்படி எப்படி இருக்கான்ட்டு போ அப்படின்னார். இது முடிஞ்சுதா? ஒரு சவர்லட் கார் வாங்கினார். அது அது மகாராசியம். அது ஒரு சவர்லட் கார் வாங்குறாரு. கார் வாங்கி டிரைவர், 2 டிரைவர் பேசிகிட்டு இருக்கான். நடிகர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போனா 2 டிரைவர் பேசிகிட்டு இருக்கான். என்னென்ன எங்கண்ணா கார் போயிட்டு திடீர்னு காணும் அப்படின்னா இவன் அவன் சொன்னான், எங்கள் முதலாளியை கூப்பிட்டு தோட்டத்தில் மாட்டுக்கு வைக்க இல்லைன்னு சொல்லி இந்த சவர்லட் காரில் வைக்க ஏற்றி அனுப்பிச்சாருண்ணா அவன். இந்த டிரைவர் பயந்துட்டு சவர்லட் கார் அப்போ பெரிய இப்போ இருக்கிற ஆடி மாதிரி அப்போது சவர்லட் காரில் வைக்கலாம் என்னடா சொல்கிறான் அப்படின்னா, யோ எங்கள் முதலாளி தான் சொன்னார் இவன். அந்த பெரும் நடிகர் வந்தார், அண்ணே என்னென்னு இந்த லூஸ் பேரில் இருக்காங்க சவர்லட் காரில் வைக்கல அனுப்பிச்சிருக்கானே. அந்த நடிகர் நேராக இவற்றை போய், ஏங்க நெட்டி சவர்லெட் இருக்குது, உங்கள்ட்ட சவர்லெட் இருக்குது, நீங்கள் இப்படி வைக்கலாம் ஏற்றி அனுப்பிச்சா என்னை பற்றி என்னங்க நினைப்பாங்க அப்படின்னாரு. இப்போ ராதாசன பதில் என்ன தெரியுமா, இந்த வரலாடே என் மாட்டுக்கு பசிச்சுது வைக்க வேணும், என்கிட்ட இருந்தது சவர்லெட் தான் ஏற்றி அனுப்பிச்சேன், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, இந்த பார் எல்லா காரும் ஒன்று தான், டப்பா தான் வேற பெசாம போ அப்படின்னாரு. எனக்கு என்ன இப்போ தான் புரிஞ்சுதுன்னா, காருங்கிற பிம்பம் ஒரு உடன்பாடு இல்லை, தன் மீது இருந்த பிம்பம் உடன்பாடு இல்லை, இதை தாண்டி ஒரு பிம்பம் நான் சொல்ல பாருங்க பாருங்க, இதை தாண்டி ஒரு பிம்பம் சொல்ல பாருங்க. உண்மையாகவே நாடகம் நடக்குதுங்க, நாடகம் நாகப்பட்டினத்தில் கூட்டம் அவருக்கு எப்போ நிறையா வரும் கூட்டம் ராதாவுக்கு. நம்ம ஜனங்கள் மாதிரி நல்லவன் யாருமே கிடையாது, தெளிவாக தெரிஞ்சுங்க. எந்த விஷயத்தை சொன்னாலும் நேர்மையாக மனசுத்தியோடு மரியாதையாக சொன்னோம்னா அந்த செய்தியை மக்கள் கேட்பார்கள் என்பதற்கு தமிழன் தான் சிறந்த உதாரணம், வேறு யாருமே உதாரணம் இல்லை. நாடகத்தில் பேச்சுன்னு பேசுகிறார், அதுவும் பெண்களுக்காக தான் பேசுகிறார். விதவையின் கண்ணீர் நாடகம் பொங்கி பிரவாகம் கொடுக்குது கூட்டம், கேஸ் போட்டாங்க, இந்த ஆள் நாடகத்தினால மனசு ரொம்ப கஷ்டப்படுது புண்படுத்துகிறான் கேஸு. கணேஷ் ஐயர் தான் ஜட்ஜு. கணேஷ் ஐயர்னு பேப்பர் போயிடுச்சு, சார் நாடகத்தை தடை பண்ணுங்க சார் அப்படின்ட்டாங்க. அவர் நல்ல மனுஷன் கணேஷ் ஐயர், ஏ நீ சொன்னால் தடை பண்ண முடியுமா, இந்த நாடகத்தை பார்க்கணுமியா அப்படின்ட்டார். இப்போ ஜட்ஜு கணேஷ் ஐயர் முதல்வர் உட்காந்துருக்காரு, ஐயாலாம் கொஞ்சம் உட்காந்துருக்காரு, நாடகத்தை போடுறாங்க. ராதாட்ட போன ஒருத்தன், அண்ணே எதுக்கு வில்லங்க வந்து உட்காந்துருக்குண்ணே, பார்த்து பேசுனேன் காளி மண்டு வாங்கினே அப்படின்னா, யார்ரான்னாரு, ஜட்ஜுன்னு ஜட்ஜுன்னு அப்படியா ஜட்ஜே உட்காந்துருக்காரா, ஒரு எழுத்தை கூட மாற்றாது அப்படியே பேசு. இவர் நாடகம் இந்த இந்த இடம் தான் ராதா நின்ன இடம். ஏன்னா இந்த சேலத்தில் தான் ராதாவின் நாடகத்தை பார்த்த அண்ணா பெரியாருக்கு ராதாவை அறிமுகப்படுத்தினார் என்பது வரலாற்று குறிப்பு. மறந்துடாதீங்க. போடுறாரு, போட்டா இப்போ வந்து அங்கேருந்து ராதா வர்றாரு. அந்த மேக்கப் போட வந்து ஒருத்தனை பார்த்து, என்னடா அப்படிங்கிறாரு, நீ தான் பெரிய நடிகனா உலகத்தில் அவன் சொல்கிறான் கேரக்டரு, என்ன பெரிய நடிகன் நீ, நோவர் தான் பெண்களுக்காக உருகிறானா அப்படியே வெண்ணை மாரி, ஓ நாடக தேவையாக பார்ப்பான் இவன், இவர் எல்லாம் பார்ப்பான் பார்ப்பான். சர்வ சாதாரணம் சொன்னார் சார், எல்லாம் பாப்பா பாப்பா போட. இது இப்போ நெருப்பு பிடிச்சிட்டு நினைச்சாங்க, இந்த இடம் தான் தமிழன் கவனிக்க வேண்டிய இடம், தமிழன் கவனி. நாடகம் முடிஞ்சிருச்சு. கணேஷ் இருந்து 2 வார்த்தை நான் பேசணும்பா அப்படின்னார். கூப்பிடு ஜட்ஜை, ராதா நிற்கிறார். ஜட்ஜ் மைக்கிட்டு வர்றார், நான் ராதாவின் நாடகத்தை முழுசாக பார்த்தேன், பெண்கள் படுகிற அவலத்தை இதை விட யாரும் சிறப்பாக சொல்ல முடியாது, ராதாவுக்கு தெரியாது உயர் சாதியில் பிறந்த பெண்கள் தான் அதிகமாக துன்புறுகிறார்கள், ஏனென்றால் உயர்ஜாதி பெண்கள் தான் மொட்டையடிக்கப்பட்டு சேலை தரப்பட்டு தரையில் படுத்து உறங்குகிறார்கள், கீழ்சாதி பெண்களுக்கு கூட அறுத்து கட்டுகிற முறை இருக்கிறது மேல் சாதியில், அதுவும் இல்லை பெண்கள் அதிகம் கஷ்டப்படுவது மேல் சாதியில் தான், எனவே ராதாவை விட அந்த துன்பம் எனக்கு தெரியும், இந்த நாடகத்தை இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுதும் நடத்துவதற்கு நான் அனுமதி தருகிறேன் என்று ஜட்ஜிமெண்ட் சொன்னார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க, 2 பேர் பண்ணிக்கிறான் கேரக்டர் இந்த நாடகத்துக்குள்ள. ஒரு ஆள் கடவுளே எதுக்கு வந்து உட்கார்ந்தாலும் நான் சொல்கிறதான சொல்லுவேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க என்று சொல்கிற ஒரு கேரக்டர். இன்னொருத்தன் என் சுயசாதியை கூட விமர்சித்தாலும் நீ சொல்வது நேர்மை என்றால் நான் ஒப்புக்கொள்வேன் என்று சொல் நெஞ்சு துணிச்சொல்ல கணேஷ் ஐயர். மறக்காதீங்க, அந்த கணேஷ ஐயரையும் வாடவிட மாட்டேங்கிறாங்க.
இந்த ராதாவை வாழ விட மாட்டேங்கிறாங்க. எதனுடைய மதிப்பும் என் பார்வையில் எப்போ உயரும் தெரியுமா உங்களுக்கு? எதனுடைய மதிப்பு பார்த்துட்டு வரும். ஒன்றை நான் ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டால உயரும். நான் பேசுகிறேன் பேச்சு, ஏதோ வேறு எதுவும் பேச முடியாத பேனால் என்னால் பேசிட்டு போயிட முடியாது. நாலு ஜோக்கு, நாலு குட்டி கதை சொல்லிட்டு எல்லாம் போயிட முடியாதா? ஏன்னா இப்படி மெனக்கட்டு ஏன் பேசுகிறேன்? நான் நினைக்கிறேன் எனக்கு கொடுத்துருக்க ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் ஒரு புத்தக திருவிழா, புத்தகம் கொட்டி கிடக்குதுங்க வாங்கன்னு சொல்கிறத விட எனக்கு என்ன சார் பேச வேண்டியிருக்கு? உரமாக கூட சொன்னாங்க சமீபத்தில், ஒரு பயங்கரமான பேச்சாளர் உரமாக சொன்னாங்க, நீங்கள்லாம் ஹிந்தி படிக்கலைன்னா சென்ட்ரல் தான்னா ரேணிகுண்டா தான்னா டீ கிடைக்காதுன்னாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? ரேணிகுண்டா தான்னா டீ கிடைக்காது அப்படின்னா உடனே எல்லாரும் கை தட்டுறான். எனக்கு சொன்னால பற்றி கூட கவலை, கை தட்டுறோம் நினச்சா தான் பரிதாபமாக இருக்குது. கை தட்டுறான், நான் அம்மா தாயே நான் சொன்னேன், கூடுதலே சொன்னேன், அம்மா தாயே நீ ரேணிகுண்டாலாம் தாண்ட வேணாம், கொடலாம்பட்டி பைபாஸ் ஆனால் கூட காசு இல்லைனா டீ கிடைக்காது, அது புரிஞ்சுக்கோ. என்னடா கதை இந்த நாட்டில், என்ன கதை விட்றாங்க, எல்லாம் கை தட்டுறாங்க. சரி கொடுங்க. குழந்தைகள் படிப்புன்னு ஒரு விஷயம் இருந்தது. அமெரிக்கா போயிருந்தேன், எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு குழந்தைகள்கிட்ட பேசினாலும் குழந்தைகள்கிட்ட வீட்டு படமே கிடையாது. நான் சொல்ல பொய்யா சார், போனால் யாரும் கை தூக்கு சார், வீட்டு படம் கிடையாது. உன்னதான சார் கை தட்டுங்க சார், கை தட்டுங்க. நான் நான் பொய் சொல்லாமல் பேசுகிறேன்ல, வீட்டு படம் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஆவரேஜாக ஒரு குழந்தை வருஷத்துக்கு 60 புத்தகம் படிக்கிறார், 60 புக் படிக்கிறார் அமெரிக்க குழந்தை. அமெரிக்க லைப்ரரிக்கு போய் பாருங்கள், குழந்தை சக்தியில் எப்படி வச்சுருக்காங்க போய் பார்த்துட்டு வாங்க, தயவுசெய்து பார்த்துட்டுவாங்க எப்படி வச்சுருக்காங்க குழந்தைகள் படிக்கிற இடைய எப்படி வச்சுருக்கான்னு. நீ உள்ளார போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பதிலில் வரவே மனசு வராது. காஃபி ஃப்ரீ, சைலன்ஸ் ரூமு, எது கேட்டாலும் கிடைக்கும், பின் ட்ராப் சைலன்ஸு. நீ எழுதி கொடுத்துட்டு போனால் போதும், புத்தகம் வீட்டுக்கு தகவல் வந்துடுது, புத்தகம் வந்துட்டு எடுத்துகிட்டு போன்னு. நீ 50 புத்தகம் எடுத்தால் கூட கொடுத்துட்றான், எடுத்துகிட்டு போட அப்படின்ட்டு. அப்போது படிக்கிறதை தூண்டுகிற ஒரு கல்வி முறை நம்மகிட்ட எல்லாம் போயிடுச்சு. இங்கே நடக்கிற கொடுமை என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா பிள்ளைங்க புத்தகம் படிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் தெரியுமா? நாம் பாடத்தில் அதிகமான சுமைகளை ஏற்ற ஏற்ற குழந்தைகள் படிப்பிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்பதை நீங்கள் தேச மனசில் வச்சுக்கணும். தென்னாலிராமனோட பூனை கதை ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? தென்னாலிராம பூனை கதை, பாலை பாலை பூனை குடிக்கும். இந்த பூனை பாலை குடிக்கக்கூட என்ன செய்யணும், என்ன செய்யணும்னா தென்னாலிராமன் பாலை சூடாக வைப்பான். ஒரு நாள் நாக்கு நீட்டும், விஷன் சுடும், அன்னையிலேருந்து பூனை பால் பக்கமே போகாது. எனக்கு என்னவோ இந்தியாவின் மிகப்பெரும் சதி, அதிகமான பாடச்சுமைகளை ஏற்றி ஏற்றி தென்னாலிராமன் பாலுக்கு சூடேற்றுவது போல் ஏற்றி குழந்தைகளை பாலிலிருந்து விளக்குவதைப் போல் கல்வியிலிருந்து விளக்குகிறார்களோ என்கிற சந்தேகம் இந்தியர்களுக்கு வர வேண்டும் என்பதனுடைய தாழ்மையான கருத்து. பிள்ளை ஏன் சார் புத்தகம் படிக்க மாட்டேங்கிறா? அப்போ இந்த புத்தகத்திலுள்ள பெரிய பலம் என்ன தெரியுமா? பெரிய பலம் என்ன தெரியுமா? பாரதி 2-4 வரி நச்சு எழுதியிருப்பான், 4 வரி நச்சு எழுதியிருப்பான். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் வாழும் மனிதருக்கு எல்லாம். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? வரிசையில் நிற்க வச்சு எல்லோரும் ஒரு ஒருட சோறு போட்டு போகிறதுன்னு அர்த்தமா? எல்லோரும் வாங்கப்பா, வா வா, நீ வா. ஏய் அவனுக்கு பருப்பு குழம்பு ஊத்துறா, உனக்கு கரெக்டாக சரி ஊத்து. பிச்சை போடுவதல்ல அது, பிச்சை போடுவதல்ல. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம்னா பிச்சை போட அர்த்தம் இல்லை, அவன் சோறை அவனே சாப்பிடுகிற சுயமரியாதை மிக்க வேலை வாய்ப்பை உருவாக்கி அவனை சாப்பிட வை என்று பொருள் என்பதை நீங்கள் தேசிய மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த வரி போடுறான், பயிற்று பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும்ங்கிறான். சரி, உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்குது, அது ஒரு கல்வி. 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்குது, உள்ளது ஒரு கல்வி, அது ஒரு கல்வி தான். ஆனால் பாரதி என்ன சொல்கிறான்? பல கல்விங்கிறான்ல, அது என்ன சார் பலகல்வி? அது என்ன பலகல்வி? தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், பள்ளிக்கூடங்களால் ஒரு கல்வி தான் வழங்க முடியும். உலகம் முழுதும் குழந்தைகளை அச செய்த, குழந்தைகளை புரிந்து கொண்ட குழந்தை நிபுணர்கள் சொல்கிறான், ஒரு குழந்தை உருவாக்கத்தில் அதன் அறிவு வளர்ச்சியில் 20% தான் பள்ளியால் தர முடியும், மீது 80% உலகம் தான் தருகிறது என்பதை உளவியலாளர் முழுவதும் சொல்கிறான். இந்த 80% அறிவை தருவது உலகம் என்றால் தருகிற வழிதான் இந்த புத்தக திருவிழா என்பதை நீங்கள் தேச புரிஞ்சுக்கணும். புத்தகங்கள் வாசிப்பது என்பது நாம் மேம்பட, சமூகம் மேம்பட என்றால் அன்பிற்கு நண்பர்களே, ஒரு அற்புதமான விழா இந்த விழா. என் பார்வையில் இந்த தமிழ்மொழி இவ்வளவு நாள் தப்பித்து வாழ்கிறது. தமிழ்மொழி எந்த காலத்தில் அதிகாரத்தில் இல்லை, அதிகாரத்தில் இருந்துச்சா? பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தமிழ்மொழி அதிகாரத்தில் இருந்துச்சா? இங்கிலீஷ் தான் அதிகாரத்தில் இருந்துச்சு. நாயக்கர் காலத்தில் தெலுங்கு அதிகாரத்தில் இருந்துச்சு, மராட்டியில் மராட்டி மொழி அதிகாரம் இருந்துச்சு, இஸ்லாமிய காலத்தில் உருது அதிகாரம் இருந்துச்சு, பல்லவன் காலத்தில் சமஸ்கிருதம், ராஜராஜ சோழன் காலத்தில் கூட பாதி சமஸ்கிருதம் வந்தாச்சு. தமிழ் ஒன்றும் அதிகாரத்தில் இல்லை. அதிகாரத்தில் இல்லாத ஒரு மொழி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? கேள்வி நியாயம் தானே? அதிகாரத்தில் தெலுங்கு இருந்ததால் தான் தியாகராஜர் தெலுங்கில் கீர்த்தனை எழுதினார்.
அதிகாரத்தில் இல்லாத மொழி எப்படி வாழ்கிறது? ரெண்டு பேரால் வாழ்கிறது. அதான் முற்போக்கு தமிழ். ரெண்டு பேர், ஒருவன் காலங்காலமாக அரசதிகாரிகளும் அமைச்சர்களும் எல்லோரும் தெலுங்கும் ஆங்கிலமும் சமஸ்கிருதம் பேசி கொண்டிருந்தாலும் வயல்வெளியில் தன் சக காதலியை ஏரிக்கரை மீது போறவளே வெண்மையிலே என்று தமிழில்தான் காதலியை பாடினான். வேலை செய்கிற பெண்ணே சோத்த கொண்டா என்று தமிழில் கூப்பிட்டான். என் பாமர விவசாயி உழைப்பாளிகளும் வேறு மொழி பேசாமல் தமிழையே பேசி கொண்டிருந்ததால் தமிழ் தப்பித்தது என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் யார் தெரியுமா? அவன் தான் படைப்பாளி. நான் போகிறோம் வெவ்வேறு, நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறோம், அமெரிக்கா போகிறீங்க, எங்கே போனால் ஏன் திருவள்ளுவர் சிலை முன்னாடி வைக்கிறாங்க? ஏன் யாராவது திருவள்ளுவர் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு யாராவது தெரியுமா? இங்கே உட்காந்து யாராவது திருவள்ளுவர் தெரியுமா சார்? அவர் குட்டையா நெட்டையா தெரியுமா? கருப்பா சிவப்பா தெரியுமா? மீசி வச்சிருந்தாரா? வக்கீலா தெரியுமா? தாடி உண்டாலையா தெரியுமா? கல்யாணம் ஆனவரா ஆகாதாரா தெரியுமா? அவர் வயசுன்னு யாருக்கா தெரியுமா? ஆனா ஏன் அவருக்கு ஒரு உருவம் வரைஞ்சோம்? பாரதிதாசன் தான் வரைஞ்சார் சர்மா கிட்ட சொல்லி ஒரு உருவத்தை வரைஞ்சி அந்த உருவத்தை நம்பி பெரிய சிலை வச்சிருக்கிறோம், பெருசா வரைஞ்சிரோம். அப்ப என்ன தெரியும் பொருள்? திருவள்ளுவரை நமக்கு தெரியாது, ஆனால் திருக்குறள் தெரியும். திருக்குறள் தெரிந்த பிறகு இது ஒரு மனுஷன் எழுதியிருப்பான்ல, அவன் எப்படி இருப்பான் கற்பனை பண்ணும்ல, அவனை கும்பிடணும்ல என்று சொல்லி உருவத்தை உண்டாக்கி கும்பிடணும்ல, இதுதான் சிறப்பு என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அந்த படைப்பு தான் இன்னைய வரைக்கும் எனக்கு காப்பாத்துது. என்ன கற்க கசரற கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக எழுதி 2000 வருஷம் ஆகி போச்சு. இன்னைக்கு எனக்கு புரியுதே. எழுதும் போதே நீங்கள் வாத்தியார் சொல்லித்தராரு, டேய் படிச்சியா திருக்குறள்? படித்த சார். ஏன்டா அந்த திருக்குறளை மட்டும் வள்ளுவர் கால் வாங்கலை? எங்கள் வாத்தியார் என்ன கேட்டார், ஏண்டா வாங்கல அப்படின்னாரு. தெரியாது சார். நல்லா யோசி, நல்லா யோசி. என்ன சார் கற்க குறில் கசரற குறில் எல்லாம் குறிலாம் இருக்கே, ஏன் கால் வாங்க நெடில் இல்லை? எங்கள் வாத்தியார் சொன்னார் இருக்கட்டே, ஏன் தெரியுமா அதில் கற்க கசரற கற்பவை கற்றபின் நிற்க நின்றுட்டேன்னா வேறு எவன் துணையும் உனக்கு தேவையில்லை என்பதை வள்ளுவர் சொல்லியிருக்காண்டா என்று ஆசிரியர் சொல்லி கொடுத்தார். இந்த திருக்குறள் யாரால் காப்பாற்றப்பட்டது? ஒரு படைப்பாள், வள்ளுவர் படைப்பாளே காப்பாற்றப்பட்டுச்சு. நான் சொன்ன கதைகள் படைப்பாளர்கள் காப்பாற்றினான். இப்போ என்ன பொருள் என்றால், பேசுவதன் மூலம் தமிழை வேளாண்மை செய்கிற விவசாயியும் உழைப்பாளையும் காப்பாற்றுகிறார் என்றால், காலத்திற்கேற்ற படைப்புகளை கொடுத்து கொடுத்து, படைப்புனா இலக்கியம் மட்டும் புரிஞ்சுக்காதீங்க, நான் தெளிவாக சொல்லி போயிடுறேன், படைப்புனா இலக்கியம் மட்டுமல்ல, ஓவியம் படைப்பு தான், சிற்பம் படைப்பு தான், அறிவியல் கண்டுபிடிப்பு கலீலியோ படைப்பு தான், அப்துல் கலாம் படைப்பு தான், வள்ளுவம் படைப்பு தான், மனிதகுல உற்பத்திக்கு மனிதகுல வளர்ச்சிக்கு பங்களிக்கிற எல்லாம் படைப்பு தான். அப்படி என்றால் ஒரு பக்கம் உழைப்பாளிகளும் ஒரு பக்கம் படைப்பாளிகளும் சேர்ந்துதான் தமிழை காப்பாற்றிக் கொண்டிருந்தால் அந்த காரியம்தான் புத்தகத்தில் நடக்கிறது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.